Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களின் வரலாறில அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுனுடைய வரலாறையும் உமர் ரலியல்லாஹுனுடைய வரலாறையும் அபு உபைதா அவர்களுடைய வரலாறையும் நம்ம பார்த்துவிட்டு இறுதியாக நம்ம சாது இப்னு அபி வக்காஸ் அவருடைய வரலாற்றின் முக்கியமான பகுதிகளையும் நேற்றைய தினம் பார்த்தோம். அதில் அவர் மரணித்த பிறகு அபு சாது இப்னு அபி வக்காஸ் அவர்கள் மரணித்த உடனே அவருடைய உடலை மதீனாவுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்தவுடனே ஆயிஷா நாயி உள்ளிட்ட ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம் எல்லாரும் அந்த ஒருவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியமாக இருந்தால் தான் கலந்துக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவருக்கு நாங்கள் தொழுவிக்கணும் என்று சொல்லி பள்ளிவாசலில் கொண்டு வந்து அவருடைய ஜனாசாவை வைத்து அதை தொழுகிறாங்க. பெண்கள்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம் அந்த சாது இப்னு அபி வக்காஸ் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துகிறாங்க. நடத்தி முடித்த உடனே மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அதை விமர்சிக்கிறாங்க. என்ன விமர்சிக்கிறாங்கன்னா பெண்கள் தொழுகை நடத்தினதை விமர்சிக்கலை, பள்ளிவாசலுக்குள்ளே ஜனாசா கொண்டு வந்திருக்கிறீங்க, இது தப்பு, ஆயிஷா நாயி அவர்கள் வந்து அவங்க ஏற்பாட்டில் அது நடக்குது, அப்போ பள்ளிவாசலில் ஜனாசா கொண்டு வந்து சரியில்லை, மாகாணத்தில் ஜனாயிசு இதுகொழு பிகல் மஸ்ஜித், ஜனாசாக்கள் பள்ளிக்கு கொண்டு வர்ற வழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிவாசலில் வச்சு தொழுகை நடத்தினதை மறுக்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயிக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே மக்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து மறந்துடுறாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து இவ்வளோ கொஞ்ச காலம்தான் போயிருக்குது, அதுக்கிடையில் என் மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுஹைல் பின் பைலாங்கிற ஒரு சஹாபி மரணித்த பொழுது அவருடைய ஜனாசாவை பள்ளியின் நடுப்பகுதியில் வைத்து தானே ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தினார்கள். பள்ளிவாசலில் பெண்கள் தொழுகைலாம் கேள்வி வரல, அது அதிலிருந்து பழக்கத்தில் இருக்கிற ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து அந்த குடும்பத்து பெண்கள் தொழுதுருவாங்க, அப்புறம் ஆண்கள் தொழுவாங்க, அது தடுக்கப்பட்டது இல்லை. இங்கே அந்த மக்களுக்கு எது சந்தேகம் வருதுன்னு கேட்டால் இவங்க எதுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு வந்த வச்சாங்க, ஏன்னா ஜனாசா தொழுவருக்கு ஒரு இடமும் தனியாக இருந்துச்சு அப்படின்னு புகாரில் ஹதீஸில் வரும், ஜனாசா தொழும் இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினார்கள்னு. அப்படி ஒரு இடம் இருந்தாலும் பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு வர தப்பா அப்படின்னு கேட்டால் இவங்க முக்கியத்துவப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க பள்ளிவாசலுக்குள்ளே. ஏன் செய்கிறீங்கன்னு கேட்டால் ரசூலில் செஞ்சுருக்காங்கல்ல, அவங்க காலத்தில் ஒருத்தர் இறந்த பிறகு அவர் பள்ளிவாசல் ஜவுஃபுல் மஸ்ஜித் பள்ளியுடைய நடுப்பகுதியில் கொண்டு வந்து வச்சு அவருக்கு தொழுகை நடத்தினார்கள் என்று ஆயிஷா நாயகி அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்போ இவருடைய மரணத்திற்கு வந்து இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மஹாத்துல் முஃமினீன் பூராவுமே அவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்து நினைஞ்சிருக்கிறாங்க, ஜனாசாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது அபு உபைதா அவர்கள் வந்து இவர் ஈட்டிய வெற்றி, இந்த சாது இப்னு அபி வக்காஸ் ஈட்டிய வெற்றி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய அவர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறார். அதாவது இவருடைய வெற்றிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து டமாஸ்கஸ் எல்லாம் நம்ம உமர் காலத்தில் நம்ம சொல்லுவோம், தளபதி தானே முக்கியம், அதுக்கு உமருடைய ஆட்சி அவராக இருந்தாலும் அந்த படை நடத்திக்கிட்டு போனது யாருங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. அப்போ அபு உபைதாவை தலைமையாக அனுப்பி சாது இப்னு அபி வக்காஸை அனுப்பித்தான் டமாஸ்கஸ் எர்மூக்கு ஷாம் சிரியாவுடைய அந்த பகுதியை கைப்பற்றினது, ஜாபியா சரகுங்கிற இடம் ரமாதாங்கிற இடம் இதெல்லாம் உமர் கைப்பற்றின லிஸ்ட்னு சொல்லியிருப்போம். அது ஜனாதிபதிங்கிற வகையில் எந்தெந்த தளபதிகள் மூலமாக அது கைப்பற்றிச்சு வரும்போது இவர் மாதிரி தான் அந்த பாரசீகத்தில் பெரும்பகுதி பாரசீகத்தில் அதிகமான பகுதி வந்து இவர் தளபதியாக போய் தான் என்ன செய்கிறாரு வந்து ஜெயிக்கிறாரு. காதிசியாவுடைய அந்த வெற்றியும் இவர் மூலமாக தான் கிடைத்தது. அதே மாதிரி ஈராக்கில் உள்ள கிஸ்ராவுடைய ஆளுகையில் இருந்த பகுதிகள் எல்லாம் இவர் தான் தளபதியாக போய் செய்கிறாரு. அதே மாதிரி கூஃபாவுக்கு முத முதல்ல இவர் தான் நிர்வாகியாக நியமிக்கப்படுறாரு.
அதுதான் நீக்கப்படுறாரு. முதல்ல எல்லாம் வந்து வெறும் போர் படை தளபதியாகவே போயிட்டு இருந்தார், கடைசியாக வந்து அவரை நிர்வாகியாக போடுறாங்க கூஃபாவுக்கு. அதில் தான் அந்த புகார் வந்து அந்த நீக்கின பிரச்சனைலாம் வருது. அப்போ இவருடைய ஆட்சியில் இவருடைய வாழ்நாளில் வந்து நிறைய போர்க்களங்களுக்கு தலைமை தாங்கி போர் நுணுக்கம் நல்லா தெரிஞ்சவராக இருந்து நெஞ்சாரு உமர் அவர்களுடைய வெற்றிக்கு வந்து பக்க பலமாக உமர் அபுபக்கர் அபுபக்கர் அவர்கள் அனுப்பும் போல இதில் தளபதிகளை தளபதி அவர் அனுப்பியிருக்கிறாங்க, உமர்கள் இல்லாமல் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் நிறைய வெற்றிகள் வந்து ஒரு 25% இவரை தளபதியாக வைத்து கிடைத்த வெற்றிகள் தான். அந்த மாதிரி வந்து போர் தந்திரம் மிக்கவராக அந்த இருந்தார். இவர் வந்து ரசூலுல்லாவுடைய இதில் உள்ள ஒரு 4வது ஒரு சகாபிவர். நம்ம 4 பேரை பார்த்துட்டோமா, 4 பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து இந்த அந்த 10 பேரில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிற ஒரு சகாபி. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு நல்ல ஒரு செல்வந்தர் அப்படிங்கிறது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்னா சஹாபாக்களில் பெரிய பணக்காரராக இருந்தார், அது உண்மைதான். ஆனால் அவருடைய இந்த இடத்துக்கு வந்ததுக்கு என்ன காரணம், ரசூலுல்லா இடத்தில் அவர் எந்த மாதிரியான மதிப்பு மிக்கவராக இருந்தார் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவரை பொறுத்த வரைக்கும் அப்துல் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாவுடைய வம்சத்தில் இந்த கிலாபிலிருந்து ரசூலுல்லாவுடைய வம்சத்தில் வந்தாலும் அந்த ஜஹ்ராங்கிற இடத்துல பிரிஞ்சிருவார். கிலாபுடைய மகன் ஜஹ்ராவிலேருந்து இவர் வருவார். ஜஹ்ரா வழியாக தான் ரசூலுல்லாவுடைய தாயாருக்கு பரம்பரை வரும். அப்போ தாய் வழியில் இவர் சொந்தக்காரராக வருவார். அது மாதிரி வந்து அந்த கிலாபு என்பவர்கிட்ட வந்து ரெண்டு பேரும் தாய் வந்து ரெண்டு பேருமே இணைவாங்க. ரசூலுல்லாவுடைய தகப்பனாரும் இவருடைய தகப்பனாரும் என்ன செய்வாங்க, கிலாபு வழியிலேருந்து வருவாங்க. அந்த மாதிரியான ரசூலுல்லாவுடைய வம்சத்தில் குறைசியுடைய ஒரு பிரிவை சேர்ந்தவர். அது இவருடைய ஒரு பரம்பரை விஷயம். இவர் எப்போ பிறந்தார்ன்னு சொன்னால் யானை ஆண்டு பத்துன்னா யானை ஆண்டுங்கிறது ரசூலுல்லா பிறந்த ஆண்டு வச்சுக்கணும். யானை வருஷம்னு சொன்னால என்ன அர்த்தம்னா ரசூலுல்லா பிறந்த அந்த வருஷத்தில் பிறந்தாங்க. அப்போ ரசூலுல்லா பிறந்து 10வது வருஷம், 10 வயசு கம்மின்னு அர்த்தம். ரசூலுல்லா பிறந்து 10 வருஷத்துக்கு பிந்தி இவர் பிறக்கிறாருன்னா ரசூலுல்லா 40 வயசாக இருக்கும்போது இவர் 30 வயசாக இருப்பார் அப்படி. அப்போ யானை ஆண்டு 10 இவர் வந்து பிறக்கிறார். இவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றது அபுபக்கர் மூலமாக தான். அபுபக்கர்னு முதல்ல போற்றி சொன்ன காரணம் என்னென்னா எல்லாரும் இவர் தான் கொண்டாந்து பெரிய தா மக்காவில் இருக்கிற வரைக்கும் துன்பங்களுக்கு மத்தியில் அவர் தாவா செய்யக்கூடியவராக இருந்தார். அப்துல் ரஹ்மான் அவுஃபையும் கொண்டு வந்து சேர்த்தது யார், அந்த அபுபக்கர் அவர்கள் தான் ஒன்றா சேர்க்குறாங்க. இவர் வந்து 10 நபர்களுக்குள்ள அந்த முஸ்லீம்கள் இருக்கும் பொழுது வந்தவர். 10க்குள்ளே இருப்பாங்கல்ல பெரிய நம்பர்லாம் வராமல், அந்த காலத்துக்குள்ளே இவர் இஸ்லாத்திற்கு வந்தவர். இவர் வந்து அபிசினியாவுக்கும் ஹிஜரத்துக்கு போயிருக்காரு. துன்பங்கள் தாங்க முடியாமல் அபிசினியாவுக்கும் ஹிஜரத்து போயிருக்கிறாரு. பிறகு மதீனாவுக்கும் ஹிஜரத்து போயிருக்கிறாரு. இதெல்லாம் ஏமாளிகன்ற அர்த்தம் என்ன சொல்லணும்ல, அபிசினியாவுக்கும் போயிட்டு மதீனாவுக்கும் போகிறாங்கன்ற சொன்னால் போயிட்டு ஏமாந்து வந்துடுறது, மக்காவில் நல்ல நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வந்துட்டு மறுபடியும் என்ன செய்கிறது, மதீனாவுக்கும் ஹிஜரத்துக்கு போயிருக்கிறாங்க. இவர் வந்து எல்லா போர்லேயும் கலந்து கொண்டவர். பத்ரு, உஹது, ஹந்தக்கு எல்லாத்துலேயும் என்னென்ன போர்கள், தபூக்கு, ரசூலுல்லா காலத்தில் நடந்த எல்லா போர் குணையிலேருந்து ஒன்று விடாமல் அனைத்துலேயும் கலந்து கொண்டவர், நல்ல பங்களிப்பும் செஞ்சவர். பையத்துலேயும் கலந்து கொண்டவர், பையத்து ரிதுவான்லையும் கலந்து கொண்டவர். பத்ரில் கலந்து கொண்டதுனாலையும் அவர் சொர்க்கவாசிகள்னு உறுதி செய்யப்பட்டுறாரு. அதே மாதிரி பையத்தில் கலந்துக்கிட்டாலும் அது சொர்க்கவாசியில் ஒன்றாகிடுறாரு. இவர் பேரை சொல்லியும் ரசூலுல்லா அந்த 10 பேர் பட்டியல் போட்டாங்கல்ல, அதனால் சொர்க்கவாசிகள்ங்கிற ஒரு அந்தஸ்தில் இவர் வந்துடுறாரு. அதே மாதிரி இவர் வந்து அடக்கம் செய்யப்பட்டது வந்து ஜன்னத்துல் பக்கையில் புது கபுரிஸ்தானில் நினைஞ்சிருக்காரு, அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இவருக்கு இவருடைய தகப்பனார் வந்து இஸ்லாத்துக்கு வரலை. இஸ்லாம் சொல்லும்போது தகப்பனார் இருக்கலை. ஏன்னு கேட்டால் அந்த தகப்பனாருக்கும் இன்னொரு கோத்திரத்தாருக்கும் சண்டை, கோத்திர சண்டை, குளம் குளமாக இருப்பாங்க இல்லையா, அந்த சண்டையில் எதிரி கோத்திரத்தார் வந்து அவர் கொண்டு போட்டாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் இருக்கிறார்ல, அப்துல் ரஹ்மான் வந்து அவுஃபுடைய மகன். அப்போ அவுஃபுங்கிறவர் வந்து அந்த இன்னொரு எதிரி கூட்டத்தினால கொல்லப்பட்டு போயிட்டார். அப்போ இஸ்லாத்தை ஏற்கிற பஞ்சாயத்து வரலை, அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. இவருடைய தாயார் வந்து அந்த ஷிஃபா, ஷிஃபாங்கிறவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க தாயாரையும் தாவா பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க தகப்பனாருக்கு அவர் இல்லாதனால அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. இது அவருடைய பேசிக்கான ஒரு விஷயம். அவங்க தாயார் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், முசன்னப் அப்துல் ரஜாக்கில் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அவங்க ரசூலுல்லாட்ட வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வெளியூர் போயிருக்கும் பொழுது என் தாயார் மரணிச்சிட்டாங்க, எந்த ஒரு வசியத்தும் செய்யாத நிலையில் வசிய மூத்தா போயிட்டாங்க, அவங்களுக்கு நான் வெளியூருக்கு போனதுனால தான் வசியத்தை செய்யலை,
நாங்க இருந்தேன்னு சொன்னா நான் கொடுத்துருவேன்னு சொல்லி வசதி பண்ணிடுவாங்க. எனக்கு ஒரு நல்ல பொருளாதார வசதி உள்ளவர்கள், நான் வெளியூர் போனதுனால அவங்க மூத்தா போயிட்டாங்க, எந்த வசியத்தும் செய்யலை. ஏன் வசியத்து செய்யலைன்னா கையில் வச்சிருந்தா தானே செய்யணும். அவங்க என்ன இப்போ மகனில் முடிவு செய்யணுங்கிறதுனால செய்யாமல் இருந்துட்டாங்க. இப்போ நான் என்ன செய்ய, நான் வந்து அவங்க சார்பாக நன்மை கிடைக்கிறதுக்காக நான் வசியத்தை செய்யட்டுமா, அல்லது ஏதாவது அடிமைகளை வந்து விடுதலை செய்யட்டுமா, அந்த கூலி அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, தாராளமாக நீ செய்யி அப்படின்னு சொன்ன உடனே 10 அடி ஒரு அடிமையும் ரேட்டு என்னென்னு பார்த்துக்குறேன். 10 அடிமைகளை வாங்கி விடுதலை செய்கிறாரு. அடிமையாக இருக்கிற 10 பேரை வாங்கி, இது என் தாயாருடைய நன்மைக்காக வேண்டி அவங்கள அடிமை தலையிலேருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விடுவித்தார்னு வருது. அப்போ இதிலேருந்து என்ன வழங்குதுன்னா, அவங்க தாயார் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு வழங்குது. இஸ்லாத்துக்கு வந்திருக்க போய் தான் அதை கேட்குறாரு. அவரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், ஒரு தாயாரும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அப்துல் ரஹ்மானுங்கிற இந்த 10 பேரில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இவருடைய பேரை தான் ரசூல்லா சூட்டின பேர். இவருக்கு பேர் அப்துல் ரஹ்மான் இல்லை. இந்த அப்துல் ரஹ்மான் இவர் பேரை வச்சதே யாருன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வைக்கிறாங்க. இவருக்கு ஏற்கனவே உள்ள பேர் வந்து அப்து அம்ரு. இது யாருக்குமே தெரியாது, வழங்குதா நம்மளுக்கு கேட்டாலும் தெரியாது, நாளைக்கு கேட்டாலும் மறந்துடுவோம். அவருடைய பேர் அப்து அம்ருண்டு, அம்ருடைய அடிமை. அம்ருண்டு யாரோ முக்கியஸ்தர் இருந்திருப்பாங்க உள்ள இருக்கு, அந்த கோத்திரத்தில் வந்து அம்ருண்டு ஒரு பெரிய தலைவர் யாராவது இருந்திருப்பாங்க, அவரை அடிமைங்கிற மாதிரி வச்சு என்ன செஞ்சுக்கிறாங்க, அப்து அம்ருன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்ற உடனே இந்த பேர் நீ வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி, உனக்கு அப்துல் ரஹ்மான் நான் பேர் வைக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த பேரை வைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு சஹாபியுடைய பேர் வந்து ரசூல்லாவாக மாற்றினதாக இருக்காது. இவருக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா அப்துல் ரஹ்மான்னு பேர் வைக்கிறாங்க. ரசூல்லா வச்ச பேர் தான் கடைசி வரைக்கும் அவருக்கு அறியப்பட்டது. அவருடைய பூர்வீக பேர் மறக்கடிக்கப்படுற அளவுக்கு இந்த பேராலே அறிமுகப்படுத்தப்பட்டுறாரு. இந்த அப்துல் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ஹிஜ்ரி 32 வந்து மரணிக்கிறாங்க. ஹிஜ்ரி 32 அப்படி மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய வயசு வந்து 75. 32 மரணிக்கிறாங்க, 75 வயசில் என்ன செய்கிறாங்க, மரணிச்சிருக்கிறாங்க. இது வந்து அவருடைய இந்த மரணம், பிறப்பு மரணம் குறித்த விவரங்கள். அடுத்ததாக வந்து இவருக்கு வந்து மனைவிமார்கள் பறக்கத்தான் இருக்குது, ஆனால் ஒரே நேரத்தில் இல்லை. அதான் நிறைய மனைவிமார்கள் வந்து டைவர்ஸ் பண்ணி டைவர்ஸ் பண்ணி என்ன செய்வார் போல இருக்குது, நிறைய திருமணம் பண்ணுவார். அப்படி பார்த்தீங்கன்னா 8, 12, 14 மனைவிகள் வாழ்ந்துருக்கிறார். 14 மனைவினா அந்த அவர் காஃபிராக இருக்கும்போது அங்கே வந்து இஸ்லா கல்யாணம் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களாம் இஸ்லாத்துக்கு வரலன்னா அதுக்காக டைவர்ஸ் பண்ணி விட்டுருவார், அந்த கணக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல பறக்கத்தான வசதி இருந்து பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் அவர் இருந்திருக்கிறார். அதனால் என்ன செஞ்சுருக்காருன்னா, மனைவியோட நிறைய மனைவிமார்கள் இருந்திருக்கிறாங்க. மனைவிமார்கள்னு சொன்னால் ஒரு நேரத்தில் அந்த வரம்பை தாண்ட மாட்டாங்க. மனைவி ஒரு நாள் மனைவியோடு இருப்பாங்க, ஒரு மனைவியை டைவர்ஸ் ஆகிட்டாங்கன்னா மூத்தா போயிட்டாங்கன்னா இன்னொன்று பண்ணி, அந்த மாதிரி அடிப்படையில் நிறைய மனைவி இருக்காங்க. அவருடைய பிள்ளைகளும் வந்து நிறைய பிள்ளை, நிறைய மனைவி தான் நிறைய பிள்ளை இருக்கும்ல, ஏராளமான பிள்ளைகளும் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதில் வந்து 13-14 பிள்ளைகளுக்கு மேலே இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பொம்பளை பிள்ளைகளும் நிறைய இருக்குது. அப்போ ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வரலாறு கிடையாது, அவங்களாம் என்னங்கிறது வந்து இல்லை. ஒரு ஆள் தான் பெரும்பள்ளியமாக வருவார், ஒரு அபு சலமான ஒருத்தர். ஆயிஷா நாயட்லாம் அடிக்கடி கேள்வியெலாம் கேட்பார். அந்த மாதிரி வந்து அந்த கேள்வி கேட்டு மார்க் விஷயங்களை அறிந்ததில் இவருடைய மகன் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக வர்றாரு. நிறைய மகன்கள் அவருக்கு இருந்திருக்கிறாங்க. அதுபோக இவருக்கு உடன் பிறந்தவர்கள் வந்து ஒரு 3 பேர் வரலாற்றில் நிறைய பேர் இருந்திருக்கலாம். சிலதெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு தான் ரெக்கார்டு கிடைக்கிது. சும்மா சில ஆளுக்கு இருந்துட்டு வரலாற்றில் எந்த ஒரு தாக்கமும் ஏற்படுத்தலைன்னா அவங்கள பற்றி வரலாற்றில் குறிப்பிடப்படாது. அதனால் இவ்வளவு தான் அடிச்சுலாம் சொல்ல இயலாது. யாருக்கு வந்து எது கிடைக்குதோ அந்த வகையில் பார்த்தாங்கன்னா, அவருக்கு ஒரு அஸ்வதுங்கிற பேரில் ஒரு அண்ணனோ தம்பியோ ஒரு உடன்பிறப்பு இருந்திருக்கிறாரு. இவர் வந்து சஹாபி, இவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. மக்கா வெற்றிக்கு கொஞ்சம் முன்னாடி இஸ்லாத்தை ஏற்று ஹிஜ்ரத் பிந்தி இஸ்லாத்துக்கு வர்றாரு. மக்கா வெற்றி நேரம் இருக்கல, அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹிஜ்ரத்து பண்ணி மதீனாவுக்கு வந்திருக்கிறார். இப்போ அந்த மாதிரியான ஒரு இது. அப்புறம் ஜமல் யுத்தத்தில் வந்து, ஜமல் யுத்தம்னா அலிக்கும் ஆயிஷாவுக்கும் நடந்த யுத்தம், அலிரலிலானுக்கும் ஆயிஷா முஸ்லீம்களுக்கு மத்தியில் நடந்த யுத்தம்னு சொன்னோம் இல்லையா, அந்த யுத்தத்தில் இவர் ஆயிஷா நாயுடைய பக்கம் இருந்து அதில் வந்து என்ன செஞ்சிருந்தான்னா அதில் எல்லாம் கலந்துருக்கிறாரு. அதில் தான் கொல்லவும் படுறாரு. அவருடைய பிரதர், அவருடைய அஸ்வதுங்கிற சகோதரர். இன்னொருத்தங்க வந்து ஒரு பொம்பளை மகள் வந்து ஆத்திகா பின்து அவுஃபுங்கிறவங்க. இவங்க யாருன்னு கேட்டால், இவங்க அவங்க தாயார் இஸ்லாத்தை தழுவும் போதே இவங்களை இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. அவங்க தாயார் இஸ்லாத்தை தழுவுனாங்கன்னு சொன்னோம்ல, அப்போ தழுவும் போதே இவங்களும் தழுவிட்டாங்க. இவங்க இஸ்லாமாக இருந்து போனவங்க.
அதே மாதிரி ஹாலா பின்து அவுஃப் ஹாலாண்டு ஒரு இவருக்கு சகோதரி. இந்த ஹாலாங்கிறவங்க வந்து இவரில் குறைசு குலத்துக்காரங்க தானே. அந்த ஹாலாங்கிற சகோதரியை வந்து பிலாலு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். பிலால் ரலியல்லாஹுனுடைய மனைவி தான் ஹாலா. அப்போ அந்த அந்த காலத்தில் இது கற்பனையே பண்ண இயலாது. சும்மா பக்கத்தில் நிப்பாட்டி வைக்கிற அதெல்லாம் வேறு, ஒரு தட்டில் சாப்பிட்றதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இந்த பெண்ணும் கொடுக்குற ஒரு விஷயங்கிறது வந்து அந்த அரபு மக்கள்கிட்ட கற்பனையே செய்ய முடியாது. அப்போ இவர் எந்த கோத்திரத்தாலும் இவர் உயர்ந்தவராக இருக்கார். காசு பணத்திலையும் உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் கோத்திரத்திலையும் ஒரு அடிமை வம்சத்தில் உள்ளவராக இருக்கார் பிலால். கலரும் கருப்பாக இருப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது வம்சமும் பெரிய சொல்லி கொள்ளும்படியான வம்சம் இல்லை. அவங்கள தொழுக பாங்க சொல்ல அதுக்கு பயன்படுத்துறதுங்கிறத வந்து செய்ய முடிஞ்சிட்டா கூட ஒருத்தர் உயர் குலத்தில் உள்ளவர் அந்த பொண்ணை கொடுப்பாருங்கிறதுனா பெரிய விஷயந்தானே. அப்போ இவர் அந்த பிலாலுக்கு வந்து தன்னுடைய அந்த சகோதரியை நெஞ்சிருக்காரு, திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அது போக என்னென்னு கேட்டால் இவர் ரசூல்லாவுக்கு வந்து சகலையாகவும் வர்றார். ஒரு ஒரு வகையில் சகலை என்று சொன்னால் ரசூல்லாவுடைய மனைவி வந்து உம்மு ஹபீபான் இருக்காங்க, உம்மு ஹபீபா பின்த் ஜஹஷ் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அந்த உம்மு ஹபீபாவுடைய சகோதரி வந்து இவருக்கு மனைவியாக இருக்கிறாங்க. மோஹிபாவோட சகோதரி இவருக்கு வந்து மனைவியாக இருக்கிறாங்க. அப்போ இது அவங்க வந்து ரசூல்லாட்ட கூட அந்த கேள்வி கேட்பாங்க, அந்த ரொம்ப நாளாக வந்து எனக்கு மாதவிடாய் நிற்காமல் ரத்தப்போக்காகவே இருந்துக்கிட்டு இருக்கு, நான் என்ன செய்யணும்னு கேட்பாங்கல்ல. அது இவருடைய மனைவி தான், இவருடைய மனைவி ப்ளஸ் வந்து உம்மு ஹபீபாவுக்கு சகோதரி. அதனால் ஒரு சகோதரியும் சகோதரியும் முடிச்சா தானே சகலை படிமோ. ரசூல்லாவும் இவர் ஒரு ரெண்டு ரக்காத் தங்கச்சிகளை முடித்தவங்களாக இருக்கிறாங்க, அந்த ஒரு உறவு இருக்கிறது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நல்ல ஒரு நெருக்கத்தை இவர் கொண்டவராக இருந்தார். ரசூல்லாவோட ரொம்ப நெருக்கமாக இருப்பார். நெருக்கமாக இருப்பாருங்கிறதுக்கு என்ன அதனால் மக்கா உலகில் இவருடைய தியாகங்கள்லாம் அதெல்லாம் ரெக்கார்டில் இல்லை. ஆனால் நம்ம அந்த அந்த சரித்திரம் நீங்கள் சேர்த்துக்கிறணும். யார் சிலர் தான் சும்மா விட்டுருப்பாங்க? பத்து பேராக இருக்கும்போது பத்து பேரும் பட்ட கஷ்டம்னு சொல்கிறது இவர் வந்துடுவார். இவர் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் சொல்ல வேண்டியதில்லை. தூக்க காலத்தில் இஸ்லாத்தில் ஏற்றதுனால அந்த வரலாறு வச்சுன்னா ரிப்பீட்டாக தான் இருக்கும். அதையே தான் திருப்பி திருப்பி எல்லாருக்கும் சொல்ல வேண்டியிருக்கும். எல்லாருமே அடி வாங்கினவங்க, எல்லாரும் உதவ வாங்கினவங்க, எல்லாரும் துன்பத்துக்கு ஆளானாங்க, அனைத்துக்கு பிறகு உறுதியாக நின்றாங்க. அந்த அபூபக்கர் நின்று எல்லாம் திருப்பிலாம் அடிப்பாங்க இல்லையா? அப்போலாம் இவர் ஒரு ஆள் தானே, இவரும் சேர்ந்ததில் இருந்திருப்பார். ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை. ஆரம்ப காலத்து இந்த பத்து பேருக்குள்ளே வந்துட்டாருன்னு சொன்னாங்களே, அனைத்து தியாகங்களும் பண்ணியவர்கள் அர்த்தம். அனைத்து தியாகமும் பண்ணாமல் இருக்க முடியாது, அவ்வளோ எதிர்ப்புகள் இருந்த ஒரு நேரம். இதுக்கு பிறகு இந்த மதீனாவுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த உரிமை எடுத்து ரசூல்லா சொல்கிறதே ஒரு தப்பு மாதிரி இவருக்கு படுதுன்னு வைங்க, புரியாமையோ அதை தப்புண்டே படுது, நேருக்கு நேராக கேட்டுருவார். அந்த உமர் இல்லாமல் மாதிரி நேருக்கு நேராக கேட்கக்கூடிய சகாபாக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. நேருக்கு நேரம் யார் கேட்பாங்கன்னா, யார் வந்து ரசூல்லாவுடைய ரொம்ப அன்பை பெற்றிருக்கிறாங்களோ, ரசூல்லா ஒரு நல்ல ஒரு மரியாதையோடு பார்ப்பாங்களோ, அவங்க தான் உரிமை எடுத்து என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அந்த மாதிரி ரசூல்லாவுடைய உரிமை எடுத்து பேசக்கூடிய ஆளாக இருந்தாருங்கிற உதாரணம் சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்களுடைய மகன் இப்ராஹிம் வந்து இறந்துடுறார். இறந்தவுடனே ரசூல்லாவுக்கு தாங்க முடியாத ஒரு சோதர துன்பம், ஒரு அவரே ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்து அதையும் எடுத்துக்கிறான். அப்போ ஆம்பளை பிள்ளை போச்சேன்னு ரசூல்லா வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்துல் ரஹ்மான் நௌஃபு, என்ன நீங்கள் அழுகுறீங்க, எங்களுக்கு அழுகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அழுகுறீன்னு கேட்பார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அழுகுறதுக்கு ரசூல்லா தடுக்கலை, ஒப்பாரி வைக்கிறது தான் தடுத்தாங்க. அந்த ஒப்பாரி வைக்கிறதை தடுத்ததை இவர் அழுகுறதுக்கு தடைன்னு விளங்கிட்டு மனசில் விளங்கியிருக்காரு. விளங்கிட்டு என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் என்ன அழுகுறீங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து அழக்கூடாதுன்னு சொன்னாலுக்கு நீங்கள் எதுக்கு அழுகணும்னு சொல்லி கேட்பார். கேட்டவன் ரசூல்லா சொல்லுவாங்க, இதுக்கு வந்து கண்கள் உள்ளத்தில் கவலைப்படுவதற்கோ கண்களில் கண்ணீர் வருவதற்கோ குற்றம் கிடையாது, இந்த நாக்கில் தான் எல்லாம் குற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி ரசூல்லாவோட நெருக்கமாக இருந்தார் என்பதற்கு புகாரில் 1303 ஹதீஸ்லையும் அதே மாதிரி 1005 ஹதீஸில் அதில் எப்படி வரும்னா, தபுக்கி அவளம் தக்கும் நகை தனியில் புக்கா, எங்களை வந்து அழக்கூடாதுன்னு தடுத்து விட்டு நீங்கள் அழுகுறீங்களா அப்படி கேட்பார். இந்த வார்த்தையை சொல்லி கேட்பார். அப்போ தபுக்கி நீங்கள் அழுகிறீர்களா, அவளம் தக்கும் நகை தனியில் புக்காய், அழுவதை வந்து நீங்கள் எங்களுக்கு தடுத்தீங்களே. அப்போ ரசூல்லா சொல்வது வந்து அவங்க சொன்ன போதனைக்கு மாற்றம்னு இவருக்கு படுது. அவங்க தான் அழக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவங்க அழுதாங்கன்னா சரியில்லையா அப்படின்னு கேட்பார். அப்போ தான் சொன்னாங்க, நான் வந்து அழுகுறதை தடுத்தேன், ரெண்டு சத்தத்தை தான் நான் நினைஞ்சிருக்கிறேன், சத்தம் மட்டும் வாய்கட்டு சத்துவது அதைத்தான் வந்து நான் வந்து தடுத்துருக்கிறேன், சட்டையை கிழித்து கொள்வது இருக்கிறேன், மூஞ்சை கீறி கொள்வது, சத்தம் போட்டு பேசுவது இதைத்தான் நான் தடுத்துருக்கிறேன்னு ரசூலா சொல்லுவாங்க. இது வந்து திருமதியில் வரக்கூடிய 1005 ஹதீஸ்.
அடுத்ததாக வந்து இவருடைய ஹிஜ்ரத்து ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு இதை சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் கூட உரிமை எடுத்து அப்படி பேசக்கூடிய ஒருவராக ரொம்ப நெருக்கமான ஆளுக்கு தான் பேசுவாங்க. மற்றவங்களாம் பயந்துக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது பயந்த மரியாதை கலந்த ஒரு பயத்தில் இருப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இருந்தார். அடுத்ததாக இவர் வந்து அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து பண்ணி போகும் பொழுது எல்லாரையும் போலவே பயந்து தானே ஓடணும். அபிசீனியாவுக்கு போட முடியாது, அபிசீனியாவுக்கு போனாலும் சரி மக்காவுக்கு மதீனாவுக்கு போனாலும் சரி ஹிஜ்ரத்து போகிறாங்கன்னு சொன்னாலே விட மாட்டாங்க. அதை மூப்பம் பிடிச்சி அதை கவர் பண்ணி அடித்து மறை இழுத்துட்டு வந்து மறுபடியும் நல்லா அடிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. இவர் வந்து ஒரு முஸ்லீம்கள்கிட்ட ஒரு எப்பன்னு கேட்டால் அஞ்சாவது ஆண்டு, அதாவது நபியாக ஆகி அஞ்சாவது வருஷத்தில், நபியாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய 45 வயசில் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க ஒரு 11 ஆண்களும் 4 பெண்களும், அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்களும் அவங்களோட சேர்த்து மொத்தம் ஒரு 11 ஆண்கள் 4 பெண்கள் சேர்ந்து அபிசீனியா ஹிஜ்ரத் போகிறாங்க. ஒரு டீமாக தான் போக முடியும், தனியாக நம்ம தனியாக போனோம்னா அந்த காடு வழியாக பல இதை கடந்து போகும்போது பலவித உயிர் ஆபத்துகள்லாம் இருக்குது. அப்போ 11 நாளும் 15 பேர் போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்னு கேட்டால், மக்காவிலேருந்து புறப்பட்டு கடற்கரை வழியாகவே போகிறாங்க. அந்த சாதாரண பாதையில் போகாமல் கடலோரத்தின் வழியாகவே போய்கிட்டு இருக்கிறாங்க. செங்கடல், அந்த செங்கடல் பகுதியில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு உஸ்மான் இப்னு மல்ஊன் அவர்களே அதுக்கு தலைவராக்குறாங்க. உஸ்மான் இப்னு மல்ஊனை பற்றி பல தடவை இந்த வரலாறுல உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், ரசூலுல்லாஹ் ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள்னு சொல்லி. அந்த உஸ்மான் இப்னு மல்ஊன் அவர்களை தலைவராக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. போனவுடனே அந்த செங்கடலில் 2 கப்பல்கள் போய்கிட்டு இருக்கிறது. கப்பலில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் அந்த கப்பலில் உள்ளவங்க வந்து ஆட்களையும் ஏற்றிக்கிட்டு பயணிகளை ஏற்றிக்கிட்டு காசு வாங்கிட்டு குறுக்கிய இடத்துல போய் சேர்ப்பாங்க. அந்த 2 கப்பல்கள் போகிறது பார்த்தோன்னே அவங்கள்ட்ட போய் நிப்பாட்டி கையை காட்ட நின்றுடுறாங்க. அந்த கப்பலில் போகிறோம், கப்பலில் பெரிய பிரம்மாண்ட கப்பல்னா இல்லை, ஸோ மரக்கலம், 10-12 பேர் உட்காந்து போகிற மாதிரி உள்ள ஒரு கப்பல். அந்த கப்பலில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆளுக்கு வந்து 1/2 தீனாரு, நீங்கள் கொண்டு போய் அபிசீனியாவில் இறக்கிட வேணும், அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 1/2 தீனார், ஒரு ஆளுக்கு வந்து 1/2 தீனார் தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டணம் பேசி கப்பலில் ஏறி உட்காந்துட்டாங்க. கப்பலுக்கு கிளம்பிருச்சு அவங்க மோகம் பிடிச்சி வந்துட்டாங்க. வந்து கடற்கரைக்கு வந்தால் இனிமேல் மண்டி போய் இழுத்துருச்சு, கடலுக்குள்ளே போயிட்டாங்க, இனிமேல் அவங்கள ஒன்றும் செய்ய இயலாது, தரை மார்க்கமாக வந்தால் இழுத்துட்டு வந்து தான் செஞ்சுருப்பாங்க, மரம் கொண்டு போய் மறுபடியும் 5 வருஷத்துக்கு அடிப்பானுவோம். அந்த மாதிரி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, தப்பிச்சு போயிட்டாங்க, ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க. அது இதுக்காகத்தான் இது ஒரு அவருடைய ஹிஜ்ரத்துடைய வரலாறு. அடுத்ததாக வந்து பத்ர்போர்லாம் இவர் கலந்துருக்கிறார். பத்ர்போரில் கலந்தது உங்களுக்கே தெரியும், அந்த பத்ர்போரில் வந்து இவ் அபூஜஹிலை வந்து 2 பேர் இப்போ சின்ன இளைஞர்கள் தான் கொள்ளுவாங்க. பத்ர் போர்க்களத்தில் வந்து அண்ணன் தம்பி 2 பேர் வந்து இந்த அபூஜஹில் எங்கே இருக்கான்னு கேட்டு கொள்றதுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது இவர் தான் அபூஜஹிலை காட்டுவார், இவர்கிட்ட வந்து கேட்பாங்க, இவர் பத்ரில் இருந்திருக்காருங்கிறது ஆதாரம். அப்போ பத்ரில் இருக்கும்போது என்ன செய்வாங்க, இந்த அபூஜஹில் யாருன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா அபூஜஹில் யாருன்னு சொல்லுங்கன்னோடனே அவர் களத்தில் நிற்கிறத சுட்டி காட்டி கரெக்டாக அடையாளம் காட்டி அவர் தான் சொல்லுவார். அப்போ சொன்னோடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவர் போய் என்ன செய்வார், அவரை அந்த அபூஜஹில கொலை பண்ணிடுவாங்க. அது 2 பேரும், அது பிரச்சனை இல்லை. இவர் களத்தில் நின்று பத்ர் போரில் பங்கெடுத்தவர் என்பதற்கு ஏதாவது ரெக்கார்டு காட்டணும்ல, அது மாதிரி ஒரு ரெக்கார்டு என்னென்னா, இவர் சொல்லி தான் அபூஜஹிலே செஞ்சாங்க, அவங்க அந்த போர்க்களத்தில் கொலை செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். இது வந்து புகாரில் 3988 ஹதீஸில் இருக்கிறது. அது போக இவர் ஒரு வேலை செய்வார் பத்ர் போரில், அது வந்து இஸ்லாத்தினுடைய அந்த அரசியல் சட்டங்கள் விளங்காத அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால், இவர் செஞ்ச ஒரு துரோக செயல் மாதிரி தெரியும். இது தனியாக நீங்கள் வரலாற்றில் படித்தீங்கன்னா என்ன இப்படி ஒரு துரோகம் செஞ்சிருக்கார் இவர் அப்படிங்கிற மாதிரி தெரியும் மேலோட்டமாக பார்க்குறதுனால. அது அந்த சட்டத்தையும் விளைக்கிறோம், சம்பவத்தையும் விளைக்கிறோம். அது என்ன சம்பவம்னு கேட்டால், உமையா பின் ஹலஃபுங்கிற யார் முக்கியமான ஒரு எதிரி, அந்த அந்த மக்காவில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய எதிரி யார்னா உமையா தான். அதில் பிலாலை வந்து சித்திரை பண்ணவன், பிலாலை அடிமையாக வச்சு சித்திரவதை பண்ணவன் யார், உமையா. அபுபக்கர் அவன்கிட்ட இருந்தால் விலைக்கு வாங்கி பிலாலெல்லாம் விடுதலை செய்வார். இப்போ நிறைய முஸ்லீம்களுக்கு சொல்லணாத துன்பங்கள் கொடுத்த ஆள் யாருன்னு கேட்டால் இந்த உமையாங்கிற ஆள். இந்த உமையாவும் இவரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. யார், அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் என்ன செய்கிறாங்கன்னா ஒப்பந்தம் பண்ணுறாங்க. என்ன ஒப்பந்தம்னு கேட்டால், இந்த உமையாவுக்கு சொந்தமான சில சொத்துக்கள் வந்து மதீனாவில் இருக்குது, வெளியூரில் சில வாங்கி போட்டிருப்போம்ல, இவருக்கு சொந்தமான சில சொத்துக்கள் இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்தாப்பா உனக்கு வந்து நாங்களும் எதிரியாக இருக்கிறோம், எனக்கு நீ எதிரி இருக்கிற, எனக்குன்னு சில சொத்துக்கள் வந்து மக்காவில் இருக்குது, அதில் வந்த சொத்து சில சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தால் நீ தான் நின்று என்ன செய்யணும், உசுரை கொடுத்து காப்பாற்றணும்,
உனக்கு எது வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன், அதை காப்பாற்றுவேன். ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் எழுத்து மூலமாகவே ரிட்டனாகவே நினைச்சிட்டாங்க ரெண்டு பேரும். இது புகாரில் 2301 ஹதீஸில் முழு விவரமாக இது வருது. அப்போ அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ஏற்கனவே இருக்கிறது. அந்த ஹிஜ்ரத் பண்ணி வந்த பிறகு இந்த சொத்து பிரச்சனையை அது மார்க்கத்தில் தடையும் கிடையாது. இந்த மாதிரி ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டா என்ன செய்யணும், அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம போய் காப்பாற்றணும், நமக்கு ஒரு பிரச்சனை அவருக்கு தனிப்பட்ட முறையில் தான், மார்க்கம் கொள்கைக்கு உள்ளது கிடையாது. அந்த மாதிரி ஒரு இதை வந்து பண்ணிக்கிட்டாங்க. பண்ண உடனே இப்போ உஹது பத்ர் போர் நாளைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு பத்ர் போருக்கு முத நாள் எல்லாம் இறங்கிட்டாங்கல்ல. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் வந்து உமையாக வந்திருக்கிறான் அவன் தெரிஞ்ச உடனே அவனை வந்து நம்ம தாக்கிடக்கூடாது, அவனை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன்கிட்ட போகிறார். உமையாக போய் சந்திக்கிறார். போர்க்களத்தில் எதிரியை போய் பார்த்தா என்ன அர்த்தம், அது துரோகமாக தானே தெரியும். அது மாதிரி போகிறார். போய் அவனை காப்பாற்றுறக்கே நான் போனேன், நான் கிட்ட போனோம், எதுக்கு நான் காப்பாற்றுறேன்னா நீ வந்து போயிரு, உன்னை பிளான் பண்ணுற கடுமையான திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அவர் போகிறார். போனவுடனே இவர் பார்த்த மாதிரி உமையாவை பிலாலும் பார்த்துக்கிட்டார். இவர் பார்த்த மாதிரி பிலால் என்ன செய்கிறாரு, அந்த ரோந்தில் நிற்கிறாங்க, என்னென்ன வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற நேரம், போர் ஆரம்பிக்கலை. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பிலாலும் பார்த்துடுறாரு. பிலால் பார்த்தவொன்னே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பிலால் சொல்கிறாரு, இந்த உமையா இன்னைக்கு தப்பிச்சிட்டான்னு சொன்னால் நான் செத்தேன், நான் காலி பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கொஞ்சம் அன்சாரிகளை கிளப்பிட்டு வர்றாரு. ஆள் தனியாக மாட்டியிருக்கிறான், இந்த உமையா அந்த ஒரு பக்கம் நிற்கிறான், நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த உமையாவை காலி பண்ணுறதுக்கு வர்றாரு. இவர் விடமாட்டேங்கிறார், உமையாவை கொண்டுமே என்ன செய்கிறாரு, விடமாட்டேங்கிறார். விடமாட்டேங்கிற மட்டும் இல்லாமல் அவன் நீ போய் குப்புறப்படுன்னு சொல்லி அவன் மேலே படுத்துக்கிறார். கொத்த முடியாதுல்ல, நீ உடனே குப்புற, அவன் கணத்த ஒரு ஆள் ஓடவும் முடியலை அந்த ஆளுக்கு. அதோடு என்ன செய்கிறான்னா, நீ குப்புறப்படுன்னு சொல்லி அவர் மேலே இவர் மேலே படுத்துக்கிட்டார். படுத்தாலும் இவரை ஒன்றும் செய்யாமல் அந்த கீழ் பக்கமாக விட்டு கத்தியை விட்டு அந்த உமையாவை கொண்டு விடுறாங்க. அவருடைய மகனை, உமையாவுடைய மகனை கொண்டாந்து முன்னாடி தள்ளி விடுறாரு. இவரை காப்பாற்றிருக்காங்க, அவரையும் போட்டு கொண்டு விட்டாங்க, மகனையும் நம்ம ஆள் கொண்டு விட்டாங்க. அப்போ இதெல்லாம் நடந்தவுடனே வந்து நான் ஒரு அக்ரிமெண்ட்னால என்ன செஞ்சேன், இதை வந்து அவரை எவ்வளோ காப்பாற்ற முயற்சி பண்ணினேன், அந்த ஒப்பந்தப்படி அதை காப்பாற்றிக்கிற முடியல, அவரை நம்ம ஆளுக்கு நெஞ்சிட்டாங்க கொண்டு விட்டாங்க. பதிலில் இருந்திருக்கிறாரு, செய்ய வேண்டிய வேலையை போர்க்களம் கரெக்டாக செஞ்சுருக்கிறாரு. இந்த யாரோட ஒப்பந்தம் இருக்குதோ அந்த ஒப்பந்தத்தை அப்படி நினைப்பாங்க. ஜாகிலி மக்களும் நினைப்பாங்க, முஸ்லீம்களும் நினைப்பாங்க. அறியாமை காலத்தில் ஒன்று ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிட்டா அதோடு சரி. இந்த திரைப்பட இந்த வாசுபண்ணு வாயில் வந்து அடைக்கலம் கொடுப்பார்ல உமருக்கு, நான் அடைக்கலம் கொடுத்துட்டேன்னா அப்படி திரும்பி போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த ஒரு அக்ரிமெண்ட்டு அதுக்கெல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அது அபுபக்கர் போட்டு அடிக்கும்போது ஒருத்தர் வந்து என்ன செய்வார், நான் அடைக்கலம் கொடுக்குறேன், அவரை நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னா ஒத்துக்கிடுவாங்க. ஒத்துக்கிட்டாங்கன்னா மறு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே ரொம்ப மதிக்கக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் மதித்த மாதிரி அவங்களும் இருந்தாங்க. அதனால் என்ன செய்யறாங்கன்னா, இவர் இந்த மாதிரி வந்து அடியில் வாழ விட்டு நினைச்சிட்டாங்க, கொண்டு விட்டாங்க. அந்த அப்படி குத்தும்போது உள்ள அந்த காயம் என் பாதத்துலேயும் இருக்குது பாருங்கன்னு காட்டுறாரு. அவனுக்கு அந்த உமையாவை குத்தும்போது இவருக்கும் கூட காயப்பட்டிருக்கு. இதை வந்து இது அவரை தான் சொல்கிறார். இதை அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் அத்ர, யாரோ அவர் மீது பழி சொல்றதுக்கெல்லாம் சொல்லலை, அப்துர்ரஹ்மானின் நவப்பு தான் இதை சொல்கிறார். இது வந்து புகாரில் 2301 ஹதீஸாக இருக்குது. இந்த செய்தியை மட்டும் ஒருத்தன் வந்து பேசிக் இல்லாமல் பார்த்தான்னா சண்டைக்கு போய் யுத்தத்துக்கு போயிருக்கிறோம், அவன் உண்ணா நம்பர் எதிரி, நம்மளை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறான், அவனில் வந்து ஒரே ஒருத்தனை குறிப்பிட்டு காப்பாற்றுவதற்காக வேண்டி இவர் எப்படி போகலாம் அப்படி போய் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. இவங்க கொள்ள போகும்போது போய் அவர் மேலே உளுந்து காப்பா, நம்ம என்ன வேணாலும் குத்திக்கங்கிற அளவுக்கு உயிரை கொடுத்து அதை காப்பாற்றுறதுக்கு போகிறாரா இப்படி சரிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய ஒரு பொதுவான ஒரு அரசியல் சட்டம் இருக்கிற என்ன சட்டம்னா, ஒரு மனிதர் இன்னொருவரோட ஒரு அக்ரிமெண்ட் செய்து கொண்டாலோ அல்லது ஒரு மனிதர் வந்து அடைக்கலம் கொடுத்து விட்டாலோ முஸ்லீம்கள் யாரும் அதை தொடக்கூடாது. இது இஸ்லாத்துக்கே நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு சட்டம். அதனால தான் இதை இதெல்லாம் செஞ்சவர் கூப்பிட்டு எப்படி நீ செஞ்சதை சொல்ல கண்டிக்கலை, இவனும் செஞ்சிருக்கிறார் அதை கண்டிக்கலை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய மக ஜெய்னப் இருக்காங்க இல்லையா, ஜெய்னப்புங்கிறவர் வந்து அபுல் ஆஸ் என்பவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஜெய்னப்பு தான் மூத்த மகள், ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த மகள் யார், ஜெய்னப்பு. அவங்கள மக்காவில் இருக்கும்பொழுது அபுல் ஆஸ் என்பவர் இஸ்லாம்லாம் வர்றதுக்கு முன்னாடி நபி அவருக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா, அவர் அபுல் ஆஸ் என்பவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து காஃபிராக கடைசி வரைக்கும் வரவே இல்லை. பத்ர் போரில் கூட பிடித்து கைதியாகலாம் பிடித்து கொண்டு வரப்பட்டிருப்பார். அவர் பத்ர் போரில் பிடிக்கப்பட்டு கைதியாக கொண்டு வந்த பிறகு அவர் இவங்க ஜெயினப்பு தான் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய இந்த காசு மாலையை இழப்பீடு வாங்கிட்டு விடணும்னு சொல்லுவாங்கல்ல,
அந்த காசு மாலையை கொடுத்து விட்டு என் கணவரை விடுவிக்கணும்னு ரசூலுல்லாட்ட அனுப்பி விடுவாங்க. அந்த காசு மாலையை பார்த்து ரசூலுல்லா கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க. என்கிட்ட அது ஹதிஜா போட்டிருந்தது, ஹதிஜா நான் இவர் மனைவி போட்டிருந்த இதே மகளை கொடுத்துருந்தாங்க. அந்த இதையே கொண்டவுடனே என்ன செஞ்சாங்கன்னா ரசூலுல்லா அப்படி அழுத உடனே சகாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா அதை அவங்க வாங்காதீங்க அதை விட்டுருங்கன்னு சொல்லி அது வாங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. அது இல்லாமல் அடிப்பு விட்டுருவாங்க, அப்துல்லா அசை விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவர் வியாபார கூட்டத்தோட அவர் காஃபிராகவே இருக்கார். பதிர்பூரில் கைதை விடுதலை செஞ்ச பிறகு இஸ்லாத்துக்கு வரல, காஃபிராகவே இருக்கார். ஒரு வியாபார கூட்டத்தில் அவர் போகிறார். போய்கிட்டு இருக்கும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு படையை ரசூலுல்லா அனுப்புகிறாங்க. அந்த சின்ன படையினர் போய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த வியாபார கூட்டத்தை எல்லாம் பிடிச்சி, ஏன்னா நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே வரக்கூடாதுன்னு இருக்கல, ரெண்டு நாடும் பகை நாடுன்னு இருக்குது. நம்ம நாட்டு எல்லை வழியாக புகுந்து தான் மதீனாவுக்கு இந்த எல்லை புகுந்து தான் அவங்க சிரியாவுக்கு போக முடியும். அந்த மாதிரி வியாபாரத்துக்கு போகும்போது நம்ம எல்லைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா எதிரிகளாக இருக்கிறாங்கல்ல, டிக்ளேர் பண்ணி எதிரிகள்னு அறிவித்த ரெண்டு நாடுகள், இவங்க அங்கே போனாலும் அவங்க பிடிப்பாங்க, அவங்க இங்கே வந்தாலும் இவங்க பிடிப்பாங்க. அந்த மாதிரி வகையில் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாரையும் பிடிக்கும் பொழுது அதில் ஒரு ஆளை இவர் இருக்கிறார், யார் அபுல்லாஸ்ங்கிறவர் இருக்கிறார். அவர் தப்பிச்சு ஓடி போயிடுறார், மாக்கியெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, அவங்களாம் பிடிக்கப்பட்டு கொண்டு வந்துடுறாங்க. இவர் ஒரு ஆள் நினைஞ்சார் தப்பிச்சு ஓடி போயிட்டு ராத்திரியோட ராத்திரியாக வந்து இங்கே மதீனாவுக்குள்ளே வர்றார். எங்கே வர்றாருன்னா ஜைனப் மனைவியை பார்க்க வர்றாரு. ஜைனப்பை தேடி என்ன செய்கிறாரு, ராத்திரி ராத்திரியாக வர்றாரு. வந்தவொடனே ஜைனப் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உள்ளே விட்டு கூப்பிட்டு வெளியே நின்று பயங்கரமாக டிக்ளேர் பண்ணுறாங்க, நான் வந்து அபுல்லாஸுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், நான் பயங்கர சட்டம் போட்டு செய்கிறாங்க. அபுல்லா இது வந்து துரோகம், இது தெரியுதா துரோகம் தானே கிடையாது சிலத்தில். ஒரு ஆ நீங்கள் நினைச்சிங்கன்னா தனிப்பட்ட கொலை கொள்ளை அந்த மாதிரி விஷயத்துக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது, திருட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அரசு சார்ந்த ஒரு விஷயங்களாக இருந்தால், நிர்வாக நடவடிக்கைகளாக இருந்தால் ஒருவர் வந்து அடைக்கலம் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அவ்வளோதான், அவரது குடிமகனாகவே ஆயிடுவார். அவனுடைய குடியுரிமை கொடுக்கறத ஒவ்வொரு நபருக்கும் உண்டு. இன்றைக்கும் கூட ஒரு பாதி அளவுக்கு அரப்பெல்லாம் கடைப்பிடிப்பேன், கஃபீல் தான் கொடுப்பான். கஃபீல்னு பொறுப்பாளர் தான், விசா கொடுத்தா தான் விசா தருவாங்க. நீங்கள் இங்கேருந்துட்டு ஒரு ஆளுக்கு விசா கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேருந்து எவனும் கொடுக்க மாட்டான். நம்ம ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு விசா வாங்க முடியாது. வாங்குறதா இருந்தால் ஒரு கம்பெனி நிறுவனம் அந்த மாதிரி ஒரு அதை காட்டி அதன் பேரில் தான் வாங்க முடியும். அல்லது கல்வி கூடத்தில் படிக்கணும்னு வாங்க முடியும். நான் சொந்தக்காரருக்கார நான் கூப்பிட்றேன்னு சொல்லி கொடுத்தா நீங்கள் கொடுப்பதே போத முடியும், இங்கே ஏற்றுக்க மாட்டான். ஆனால் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறணும். ரசூலுல்லா காலத்தில் அதான் நடைமுறை. இன்றைக்கி அந்த அரபுகள் என்ன செய்கிறாங்க, எந்த ஒரு அரபு கேட்டாலும் விசாவை கொடுத்துருவாங்க. என் வீட்டுக்கு ரெண்டு பேர் வேலைக்கு ஆள் வேணாம், நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா அந்த கவர்மெண்ட் என்ன செய்யணும், உடனே கொடுத்துருவாங்க, அந்த உரிமைகளை மதிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வந்து இதை அடைக்கலம் கொடுத்துறேன்ட்டாங்க, பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ யார் உள்ளது பிடிக்க மாட்டாங்கல்ல, அவங்க கணவர் வீட்டில் வந்துட்டார். அப்போ நான் அடைக்கலம் கொடுத்தேன்னு சொன்ன பிறகு என்ன நிலைமை அப்படின்னு வருது. அப்போ ஒரு நாள் ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னா தொழுது முடித்தவுடனே, சுபு தொழுது முடித்தவுடனே தான் இவங்க வந்து ஜைனப் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க, நான் அடைக்கலம் கொடுத்துட்டேன்ட்டு. அது சத்தம் போட்டு சொல்கிறாங்க, எல்லாருக்கும் விளங்குது. அப்போ ரசூலுல்லா தொழுதுகிட்டு இருக்கும்போது விளங்க பக்கத்து வீட்டில் இருந்துருக்குறாங்க, விளங்குது. விளங்கணும்னு என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லா கேட்குறாங்க, நீங்கள் வந்து இந்த ஜெயினப்பு சொன்னது உங்களுக்கு யாருக்கா காதில் விழுந்துச்சான்னு கேட்குறாங்க. ஆமாம் எல்லோரும் கேட்டோம் அப்படின்ட்டு மக்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இன்னகு இஜூரு அல்லது முஸ்லீமின் அதுனாகும், ஒரு முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அடித்தட்டில் இருப்பவனும் கூட அடைக்கலம் கொடுக்கலாம். இது பெரிய ஆளுக்கு தான் அடைக்கலம்னு கிடையாது, நீங்கள் எந்த ஒரு நபர் வேண்டாலும் எந்த ஒரு எதிரிக்கும் தனிப்பட்ட முறையில் அவன் திருட்டு கூட அந்த கேஸ் இல்லாமல் ஒரு வேறு நாட்டுக்காரன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருந்தானே ஆனால் அவனுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்கலாம். யார் அடைக்கலம் கொடுத்தாலும் மற்ற எல்லாரும் கையை உயர்த்திடணும், அடிக்கக்கூடாது, தாக்கக்கூடாது. அடைக்கலம் கொடுத்துட்டார், அவர் அடைக்கலத்தில் இருக்கார், அவங்க ஒரு முஸ்லீம் அடைக்கலம் கொடுத்துட்டான். அப்போ ஒரு முஸ்லீம் வந்து நாட்டுக்கு அவன் ஒரு உரிமையாளன், உரிமையாளனில் ஒருவன் அடைக்கலம் கொடுத்து விட்டால் மற்ற உரிமையாளன் வந்து அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னா, இன்னைக்கு இஜூர் அலல் முஸ்லிமீன் அதுனாகும், முஸ்லீம்களில் அதுனாவாக அந்த தாழ்ந்த நிலையில் இருக்கிறானே அவன் கூட அடைக்கலம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னா, அது தப்பு இல்லை, யாரும் ஒன்றும் செஞ்சிடாதேங்கிறாங்க. ஜெயினமுடைய வீட்டில் வந்து அவர் கணவர் வந்திருக்கிறார், ஒன்றும் செய்யாதேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நேராக ரசூலுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயினமுடைய வீட்டை நோக்கி போய், மகளே இந்த அவரை நல்லபடியாக மரியாதையை நடத்த, அக்கிரமி மசுவாகும், உன் கணவர் நல்லபடியாக நடத்திக்க, ஆனால் அவர் உனக்கு ஹலால் இல்லை, இல்லறம் நடத்தி விடாதீங்க, ஏன்னா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவர் நல்லபடியாக நடத்து அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா போய் சொல்லிடுறாங்க. அப்போ இந்த சம்பவம் வந்து ஹாக்கிமில் இருக்குதுன்னு பல நூல்களில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அடைக்கலம் அக்ரிமெண்ட்டுகள் எல்லாம் துரோகத்தில் வராது. இது வந்து இவங்க டிக்ளேர் பண்ணியே தானே செய்கிறாங்க, டிக்ளேர் பண்ணியே செய்யலாம். எதிரி நாட்டிலேருந்து அவன் தப்பிச்சு போடுறான்,
அவனை எப்படி நீங்கள் வந்துக்கிட்டு நாடைகளும் கொடுக்குறீங்க கேட்கலாம். இஸ்லாத்தில் அது கிடையாது. அப்போ இஸ்லாமிய அரசியல்ங்கிறது விளங்காதவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதை வந்து இந்த அம்மா செஞ்சது ரசூல்லாவுக்கு இந்த கவனத்துக்கு போகலன்னு வைங்க, எதிரி நாட்டில் உள்ள ஒரு ஆளுக்கு இந்த அம்மா இப்படி வந்து ரசூலோடைய மகள் வந்து அடைக்கலம் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அடைக்கலம் யார் வேணாலும் கொடுக்கலாம், கள்ளத்தனம் பண்ணக்கூடாது, டிக்ளேர் பண்ணி கொடுக்கணும். அடைக்கலம் கொடுக்குறேன்னா ஏன் நான் தான் வந்தோம் அடைக்கலம் கொடுத்துருக்கேன், என்னோட இருப்பாங்க, இங்கே நாட்டுக்கு எதிராகணும் அவங்க போக மாட்டாங்க, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இவ்வளோ அர்த்தம் அதில் இருக்குது, நான் அடைக்கலம் கொடுத்துட்டேன்னு சொன்னால் அவர் எதிராக எதுவும் செய்ய மாட்டார், அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு அப்படின்னு ஒருவர் ஏற்றுக்கொண்டாரையானால் அது வந்து துரோக செயல் என்று இஸ்லாத்திய அரசியல் சட்டப்படி கிடையாது. அந்த சட்டம் விளங்காதவங்கள் பார்வையில் பார்த்தா என்ன செய்யும், அது ஒரு தப்பு மாதிரி தெரியும். அதே மாதிரி வந்து புகாரில் இது மாதிரியான என்ன இந்த சட்டம் தப்பாக புரிஞ்சிக்கிற கூடாதுல, என்ன அப்துரஹ்மான் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு எதிரியை போய் இந்த மாதிரி ஒப்பந்தத்தை செய்கிறேன்னு செஞ்சுட்டார் போர்க்களத்தில் நினைக்கும், அது தப்பு கிடையாது. அந்த தனிப்பட்ட நபருக்கு உரிய விஷயம், அவருக்கு எது வந்தாலும் நான் செய்கிறேங்கிற எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். என்னால் என்ற அளவுக்கு நான் என்ன செய்வேன், அவரை காப்பாற்றுறதுக்கு நான் பாடுபடுவேன், அவர் என்னையும் காப்பாற்ற பாடுபடுவார், எனக்கு ஒன்று வந்தாலும் அந்த அளவுக்கு செய்வார். அந்த அக்ரிமெண்ட்டில் அப்படி அரபர்கள் வந்து அதை அவ்வளோ முக்கியத்துவம் படுத்தி செஞ்சாங்க. அதே மாதிரி மக்கா வெற்றி நேரத்தில் போனவுன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, மகள் வந்து ஃபாத்திமா வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டு அவங்களுக்கு மறைவு ஏற்படுத்தி கொடுக்கவுனே அவங்க குளிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போனவுன்னே மக்கா வெற்றி அடைஞ்சவுனே குளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ குளிச்சிக்கிட்டு போகும்போது இந்த உம்முஹானின்னா அலியுடைய சகோதரி, அபு தாலிபுடைய மகள், அலிர்லிலானுடைய கூட பிறந்த சகோதரி, அந்த உம்முஹானிங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல்லா வந்துட்டாங்களேன்னு சொல்லி, அண்ணா அண்ணன் தம்பி தானே, சித்தப்பம்மக்கு பெரிய மக்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் உறவு, அங்கே தானே ரசூல்லா வளர்ந்தாங்க, சின்ன பிள்ளைகள் அபு தாலிபு தானே வளர்த்தார், பாட்டனார் இறந்த பிறகு முழுசை எடுத்து வளர்த்தது யாரு, அபு தாலிப். அதனால இந்த அப்போ உம்முஹானியை சின்ன பிள்ளையாகவோ கொஞ்சம் பெரிய பிள்ளையாவோ அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி உறவுல இருந்தவங்க தெரிஞ்சவங்க, அதனால என்ன செய்கிறாங்க, ரசூல்லா வந்துட்டவங்கன்னு போய் பார்க்கறதுக்காக வேண்டி அவங்க போகிறாங்க. போனவுன்னே அஸ்ஸலாமு அலைக்கும்னு யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உம்முஹானி பின் அபு தாலிப் வந்திருக்கிறேன், அபு தாலிபுடைய மகள் உம்முஹானி வந்திருக்கிறவுன்னே மரகபம்பி உம்முஹானி மரகபான்னு வாழ்த்து சொல்கிறாங்க, வருக வருக பம்பில் நல்லபடியாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து ஒரு பக்கம் உட்காந்துருப்பாங்க, இவ்வளோ இருக்குது. குளித்து முடித்த உடனே ஒரு 8.5 தொழுகிறாங்க, அது லுகா 8.5 தொழுகலாமல் இருக்குது. இந்த ஹதீஸெல்லாம் நம்ம ஆதாரங்களாக தான் சொல்லியிருக்கிறோம். இது 3171 ஹதீஸ் புகாரியில் 8.5 வித்து லுகா தொழுகிறாங்க. தொழுது முடித்தவுடனே உம்முஹானி எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ரசூல்லா பார்க்கறதுக்கு மட்டும் வரல, ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, சும்மா பார்த்து விசாரிக்கிறதுக்கு வரல, அவங்க ஒரு கோரிக்கையோடு வந்திருக்கிறாங்க. என்ன கோரிக்கைன்னு கேட்டால், இப்னு ஹுபைரான்னு ஒரு ஆள், அவரை வந்து அலி வந்து ஒரு கர்வம் வச்சுக்கிட்டு இருக்கிறார், ரொம்ப கொடுமைப்படுத்தின ஒரு ஆள் போல இருக்கு, போட்டு தள்ளணும்னு அவர் ரெடியாக நிற்கிறார். அலி கொன்றுருவார்னு பயந்துக்கிட்டு இந்த இப்னு ஹுபைரா வந்து உம்முஹானிட்ட வந்து அடைக்கணும் கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் அண்ணனா, உங்கள் அண்ணன் வந்து என்னை கொள்றதுக்கு, உங்கள் தம்பி வந்து தம்பி அண்ணனும் அழகிய உங்கள் சகோதர சகோதரி, அப்போ உங்கள் சகோதரர் என்னை கொள்றதுக்கு திட்டம் போட்டிருக்காருனா நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்குறேன் அப்படின்னு வீட்டில் அவங்க அடைக்கலம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா திருந்திட்டாகும் போது என்னது போச்சு, எல்லாத்துக்கும் இது போட்டு கொள்ளணும் அப்படின்னு சொன்னோடனே, ஆனால் அதை கேட்டுக்கிறாம நான் கொள்ளுவேன் நிற்கிறார், என் சகோதரர் வந்து அழி வந்து அவர் கொள்ளுவேன் நிற்கிறார், இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க. ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா, நீ அடைக்கலம் கொடுத்தா நானும் அடைக்கலம் கொடுத்துனேன், போ ஒன்றும் செய்ய யாரும் செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்க. அந்த ரொம்ப கொடுமைப்படுத்தின ஒரு ஆளாக இருந்தாலும் அடைக்கலம் கொடுத்துட்டேன்னா அப்புறம் என்ன இருக்குது, ஒரு ஆள் நீ அடைக்கலம் கொடுத்துட்டீங்கள அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா, கது அஜர்னா மண் அஜர்த்தி யா உம்முஹானி, உம்முஹானி நீ யாருக்கு அடைக்கலம் கொடுத்தாயோ அவருக்கு நாம் அடைக்கலம் கொடுத்து விட்டோம், நீ எப்படி கொடுக்கலான்னு கேட்கல. அந்த உரிமை இருக்குது ஒவ்வொருத்தரும் அந்த அடைக்கலம் கொடுத்து என்ன செய்யலாம், எதிரிகளாக இருந்தால் கூட ஒரு போர்க்களத்தில் கூட ஒருத்தருக்கு வந்து நான் எல்லாம் ஈடுபடலைங்க, நான் தெரியாதனமாக செஞ்சுட்டேன் அப்படிங்கிற போய் சேர்ந்துட்டேன் அப்படி எனக்கு எதாவது அடைக்கலம் கொடுங்கன்னு கேட்டு ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அவரை எந்த ஒரு தாக்குதலும் உள்ளாகக்கூடாது. இது புகாரில் 3171 ஹதீஸில் இருக்குது. அதனால் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காகவோ அல்லது இந்த அடைக்கலம் கொடுப்பதற்காக வேறு ஒரு காரணத்துக்காகவோ செஞ்சால் அதுக்கு வந்து மார்க்க அனுமதிக்கும், அது ஒரு குற்றமாக துரோக செயலாக இஸ்லாம் என்ன செய்யாது, எடுத்துக்கொள்ளவே செய்யாது. அந்த ஒரு சம்பவம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த மக்காவுடைய காபிர்களுக்கு செய்திகள் அனுப்புவார்ல, ஹாத்திப்புங்கிற ஒரு சஹாபி, அந்த பதிர்போரில் கலந்துக்கிட்டவர் ரசூல்லா உங்கள் மீது படையெடுத்து வர்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸை வந்து அனுப்புவார். இந்த கடிதம் ரசூல்லாட்ட மாட்டிடும், ரசூல்லா பிடிச்சி விசாரிக்கும் பொழுது என்ன செய்வாங்க, என்னப்பான்னு கேட்கும்போது அவர் இதை சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்போ காண மம்மாக்கமிலான முஹாஜிரின், உங்களோட இருக்கிற அந்த முஹாஜிர்கள்லாம் இருக்காங்களே இவங்களுக்கெல்லாம், லஹும் கராபாத்துமி மக்கா,
மக்காவுல உங்களுக்கு உறவினர்கள் இருக்கிறாங்க, வேண்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி கொண்டு தங்களுடைய சொந்த பந்தங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரு யாருமே இல்லை, நான் மக்காவுக்கு பிழைக்கு வந்தாள், எனக்கு எந்த குலம் கோத்திரம் இல்லை. அப்போ என்னுடைய உறவினர்கள் அங்கங்கே இருக்கிறாங்க, அவங்கள பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் அங்கே ஒருத்தன் அக்ரிமெண்ட் போட்டேன். என்ன அக்ரிமெண்ட்னா, நான் சில செய்திகளை உனக்கு தந்துடுறேன், நீ ஏன் பிள்ளையில ஒன்று என் சொந்த பந்தங்களை ஒன்று செய்யாமல் பார்த்துக்கன்னு அக்ரிமெண்ட் போட்டேன் அப்படின்னு அதை சொல்லும் பொழுது, இது 3007 ஏற்கனவே விரிவாக விளக்கியாச்சு. அப்போ ரசூலுல்லா அதை ஏற்றுக்கிட்டாங்க. அவர் முனாஃபிக்கு அவன் கொல்லணும்னு உமர் நிற்கும் போது கூட உனக்கு அப்போ சொல்லாத, அவர் பதிலில் கலந்துக்கிட்டவர் அப்படின்னு சொன்னாங்கன்ற செய்தியெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கூட அதில் சேர்ந்துடுறோம். இவர் ஒரு துரோகமான ஒரு செயல் மாதிரி தெரிஞ்சால் கூட இது துரோகம் கிடையாது, அவங்க சேஃப்டிக்காக வேண்டி ஒரு தனிப்பட்ட முறையில் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த அக்ரிமெண்ட் படி அவங்க என்ன செய்யலாம், நடந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளது விளங்கிக்கணும். அடுத்ததாக வந்து உஹது போர், பத்ர் போரில் இந்த மாதிரி பங்கெடுத்திருக்கிறாரு. மக்கா வெற்றிலையும் இருந்திருக்காரு இவர். அது ஒரு விஷயமாச்சா. இது எதுக்கு சொன்னோம்னு கேட்டால், இந்த அக்ரிமெண்ட் இவர் பத்ர் போரில் செஞ்ச அந்த செயல் தப்பு இல்லைங்கிறக்காவணி. இந்த அக்ரிமெண்ட் சட்டத்தை எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இவர் பத்ர் போரில் நடந்துகொண்ட ஒரு விதம் வந்து அவர் கொல்றது காத்துக்கிட்டு இருக்காங்க, இவர் விழுந்து போய் காப்பாற்றுறாருன்னா அது ஒன்றும் தப்பு இஸ்லாமிய அடிப்படையில் தப்பு கிடையாது. தப்பாக இருந்தால் ரசூலுல்லா அவரை கண்டிச்சிருப்பாங்கல்ல, இவ்வளோ ஒரு விஷயத்தை எப்படி நீ செய்யப்பட்ட, நீ ஒரு துரோகின்னு சொல்லி அப்படி தான் செஞ்சிருக்கணும். யாராவது கண்டிருக்கணுமானா யாரும் கண்டிக்கலாம். அடுத்ததாக வந்து உஹது போரை பொறுத்த வரைக்கும் இவரும் வந்து கடுமையாக போரிட்டவர் தான். இவருக்கு வந்து மொத்தம் வந்து 21 காயங்கள், உஹது போரில் வந்து 21 காயங்கள்னா பல எங்களுக்கு காயங்கள் படும்ல, 21 காயத்தழும்புகள் இவருக்கு ஏற்பட்டிருக்குன்னா அந்த உஹதில் வந்து கடுமையாக போராடக்கூடியவராக இவர் ஒரு ஆளாக இருந்தார். அதனால் இவர் வந்து காலில் ஒரு வெட்டு விழுந்து இவர் அதனாலே கொஞ்சம் தாங்கி தாங்கி நடப்பாங்கல்ல, அந்த ஒரு காலில் வந்து லேசாக வந்த ஒரு ஊழல் மாதிரி ஏற்பட்டதுக்கு அந்த உஹது போர் ஒரு காரணமாக இருந்துச்சு. அந்த கால் தாங்கி நடக்கக்கூடிய காலை நொண்டி நொண்டி நடப்பாருங்கள, அந்த மாதிரியான ஒரு நர்மலை கட்டாயி என்ன செஞ்சார், அதுக்கு பிறகு நொண்டி நொண்டி தான் நடக்குவார். அந்த மாதிரி வந்து உஹது போரில் வந்து பங்கெடுத்தவராக இருந்தார். அதுபோக வந்து இந்த மதுபானம் தடுக்கப்படுற வரைக்கும் வந்து இவர் மதுபான பழக்கம் உள்ளவராக இருந்தார். மதுபானம் தடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர்கிட்ட என்ன செஞ்சு மதுபானம் குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், ஒரு மனிதர் அன்சாரியை சேர்ந்த ஒரு ஆள் வந்து இவரையும் அலிரலிலானையும் வாங்க மதுபானம் இருந்தோம்னு கூப்பிட்றாங்க. அலிரலிலானு தண்ணி அடிக்கிறாள் தான் இருந்தார். தடை செய்கிறதுக்கு வந்து குற்றம் கிடையாது, மதுபானம் அருந்தினாங்க என்பதெல்லாம் ஒரு குற்றமாக, ஏன்னா அல்லாஹ் தடுக்கலை இல்லை, அல்லாஹ் என்னைக்கு தடுக்கிறானா அன்னையிலிருந்தால் அதை தவிர்த்து கொள்ளணும். தடுக்காத வரைக்கும் அல்லாவுக்கு தான் நம்ம அந்த ஹராமோ என்ன சொல்கிறோம், அல்லாவுக்காக தானே சொல்கிறோம். அல்லாஹ் ஹராமாக்காது இருக்கும்போது அந்த வெறுப்பு பார்வையை பார்த்துறக்கூடாது, குடிச்சாங்கன்றது ஒரு குற்றம் மாதிரி பார்த்துறக்கூடாது. அது என்ன, அது வந்து எல்லாருமே செஞ்சு சில ஆளுக்கு இயல்பாகவே பிடிக்காத ஆளுக்கு இருப்பாங்க, அபூபக்கர் குடித்ததே கிடையாது, சில ஆளுக்கு இயல்பாகவே பிடிக்காத அளவுக்கு குடிக்காமல் இருப்பாங்க. ஆனால் குடித்தவர்கள் நான் கெட்டவங்களானா கெட்டவங்க கிடையாது, ஏன்னு கேட்டால் கெட்டது நல்லதெல்லாம் இறைவன் தடுத்ததுங்கிற வச்சு தான் இஸ்லாமிய பார்வையில் பார்க்கணும். அப்போ தடுக்கப்படாத ஒரு நேரத்தில் இவர் என்ன செய்கிறாரு, அலியையும் இவரையும் வந்து வாங்க மதுபானம் அருந்துவோம்னு கூப்பிட்றாங்க. இது போனவனு என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாம் வந்து மதுபானம் அருந்துறவன அலிரல் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா மதுபானம் அருந்துட்டு தொழுகை நடத்துகிறார். எல்லாருக்கும் ஜமாத்து வர, ஸோ அதையெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க, தண்ணி அடிச்சிட்டா கூட தொழுகைக்கு ஜமாத்து நடத்துக்கிறார். நடத்தினவனு என்ன செய்கிறாருன்னா, குளியாயுவளுக்கு ஆஃபிரோங்கிற அந்த சூறாவை வந்து ஏற்கு மாறாக ஓதினார். என்ன மாதிரி ஓதினார்னு வரல, சும்மா மற்ற இடங்களில் விலக்கி சொல்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, லாபுதுக்கு பதிலாக நான் வணங்க மாட்டேங்கிறதுக்கு போல் வணங்க வேண்டிய லாபம் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ அது அது வந்து விளக்கத்தில் உள்ளது. ஹதீஸில் என்ன வருதுன்னா, குளியாவளுக்கு ஆஃபிரோன்னு சூறாவை கொஞ்சம் உழைப்பி ஓதினார், போதையில் வந்து என்ன ஓதுன்னு தெரியாமல் ஒரு தப்பான அர்த்தம் வர்ற மாதிரி ஓதுனார். ஓதுன ஒன்று தான் லா தக்கர்பு சலாத்தை வந்தும் சுக்காரா, நீங்கள் போதையாக இருக்கும்போது நீங்கள் தொழுகை நெருங்காதீர்கள் என்கிற அந்த வசனம் இதுக்கு தான் இறங்கியது அப்படின்னு அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ இவர் ஆரம்ப வரலாறு சொன்னால் எல்லாத்தையும் சொல்லணும்ல. இவர் துவக்க கால மக்காவில் இருக்கிற காலத்திலையும் சரி, மதீனாவுக்கு வந்து அந்த மதுபானம் தடுக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி, மதுபான பழக்கம் உள்ளவராக இருந்தார். ஆனால் பழக்கம் உள்ளவராக இருந்தாலும் அது தடை செய்யப்பட்ட பிறகு அவருடைய நிலை என்னென்னா, மதுவுக்கு எதிராக கடும்போக்கு உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு பிறகு அதை அவர் முட்டின விட்டுனா எல்லோரும் விட்டாங்கல்ல. உமர்லான ஆட்சி காலத்தில் வந்து மதுபானத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மசூரா பண்ணுறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு நிர்ணயித்து தண்டனை கொடுக்கல, குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, ரெண்டு அடியை போடுங்கப்பாம்பாங்க. ஆளாளுக்கு இருந்தது செருப்பு எடுத்துகிட்டு விளக்கமாக எடுத்துக்கிட்டு கையில் கிடைச்ச பொருள் எடுத்துகிட்டு அடிப்பாங்க. இத்தனை அடி இந்த மாதிரியானது விவரம் இல்லை, அடிக்கிறது தண்டனை, அடியுடைய அளவு என்னன்னு ஒரு லிமிட் ரசூலில் பண்ணலை. ஒவ்வொரு ஆளும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு நேரம் சொல்லுவாங்க அவனை ரெண்டு அடியை போட்டு அனுப்புங்கன்னு சொல்லிடுவாங்க.
இருக்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க, விருப்பப்படுற அளவுக்கு கூட அடிப்பாங்க, வேணுங்கிற அளவுக்கு தாங்குற அளவுக்கு கொஞ்சம் பலவீனம் வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்பாங்க, நல்லா தாங்குற அளவு தான் என்னடா குடிக்கிறேன்னு போட்டு அடிப்பாங்க. இதுக்குன்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு தண்டனை இல்லை. மதுபானத்துக்கு அடித்தல் என்பது மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு தண்டனை கொடுக்கல. அப்போ நம்ம வந்து இப்படி கூட்டாம்புக்குள்ள விட்டோம், ஆளுக்கு இஷ்டத்தில் விட்டோம்னா கூட குறைய வரம்பு மீறி இருக்கக்கூடாது, ஒரு ஏதாவது ஒரு லிமிட் இருக்கணும், அது எந்த அளவுக்கு அடிக்கலாம்னு ஏதாவது நம்ம செய்யலாமா அப்படின்னு ஒரு மசோதா பண்ணி கேட்குறாங்க. கேட்டவனை வந்து அபுபக்கர் காலத்தில் வந்து 40 ஒரு முடிவு ஒன்று வச்சுருந்தார், 40 இந்த மதுபானம் அடித்தாங்கன்னு சொன்னால் 40 அடி கொடுங்க, ரொம்ப அடிச்சிடக்கூடாதுன்னு 40 அடி நினைக்கிருந்தாங்க. உமர்லாம் வந்த பிறகு நினச்சிட்டா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகி போச்சு, ஜாஸ்தியாக போனோம் என்ன செய்கிறானோ கொஞ்சம் கொஞ்சம் கடுமையாக அடிக்கணும், 40 அடி பத்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கருத்து சொல்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் தான் சொல்கிறாரு, குரானில் வந்து சொல்லப்பட்ட தண்டனை கண்ட குறைஞ்ச தண்டனையாக எதிர்க்க அதை கொடுப்போம், அது என்னடா 80 தான் கம்மி. குரானில் கொடுக்குற தண்டனையிலே வந்து அவதூறு சொன்னவர்களுக்கு 80 கசையடின்னு இருக்குது, மரண தண்டனைன்னு இருக்குது, பல தண்டனைகள் 100 கசையடின்னு இருக்கிறது. அப்போ பல தண்டனைகளில் வந்து குரானில் சொல்லப்பட்ட தண்டனைகளில் கம்மியான தண்டனை எதுவோ அதை கொடுப்போம், அதுதான் 80 அடின்னு இவர் சொல்லுவார், அதை உமர் சட்டம் வைக்கிடுவார். அப்போ இந்த மதுபானம் இவரை அறிந்து இருந்தானே, அந்த மதுபானம் தடை வந்த பிறகு கடும்போக்கது கையான் 80 அடி கொடுக்கணுங்கிறார்ல, ஆனால் இது மசாயில் பிரகாரம் வந்து இது சரியான்ற தனி விஷயம், 80 நிர்ணயித்தது வந்து மார்க்க ரீதியாக அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மாதிரி ரெண்டு அடியை போட்டு சொல்லுங்கப்போ அப்படி தான் சொல்லணும், இது செஞ்சதுனாலும் இதை நீங்கள் சட்டமாக்கிடக்கூடாது, ஏன்னா வஹி மட்டும்தான் நமக்கு மார்க்கும். இது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாலும் சரி தான், உமர் செஞ்சாலும் சரி தான், அபூபக்கர் செஞ்சாலும் சரி தான், ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன இருந்துச்சு அதையும் நீங்கள் சொல்லுங்கள், சும்மா பயங்காட்டி ரெண்டு அடியை போட்டு அனுப்புங்கன்னு சொல்லணுமே தவிர, நீங்கள் 80 அடிங்கிற அளவுக்கு 80 போட்டிருக்க மாட்டாங்க, நம்ம தேடி பார்த்த வகையிலான சட்டமாக இருக்கனாலும் அதை விலைக்கு சொல்லிடணும், 80 அடி அடிக்கிற மாதிரிலாம் போட்டிருக்க அடிச்சிருக்க மாட்டாங்க, சும்மா செருப்பாலும் கையாலும் அடித்தார்கள், இது பேரிச்சம் மற்ற ஓலை இருக்குல்ல பேரிச்சம் வார், அந்த வாரனாலையும் அந்த செருப்புனாலையும் அடிப்பார்கள், அவ்வளோதான் அடிப்பார்கள்னா அடித்தவொடனே திருப்பி ஒரு ஆள் குடிச்சிட்டுலாம் வருவார், அப்போ 80 போட்டிருந்தா திருப்பிலாம் குடிச்சிடலாம் வரமாட்டார், சும்மா ஒரு பயங்காட்டுறதுக்கான இருந்து அடி அடிச்சுதா, அப்படி தான் அதுக்கு தண்டனை இருந்துச்சே தவிர இப்படி இருக்கலை. ஆனால் இவங்க ஒரு ஆட்சியில் அது வேணாம்னு ஒழிக்கிறதுக்காக வேண்டி அரசாங்கத்தின் தண்டனையாக அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர மார்க்கத்தில் அதுதான் சட்டமான சட்டம் கிடையாது, அது இவங்களாம் செஞ்சுருக்கிறாங்க என்பதை நம்ம கூடுதலாக புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்ததாக வந்து ஹிஜரத்து பண்ணி வந்துட்டாங்க, வந்த உடனே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மதீனாவாசியை ஜாயின் பண்ணுறாங்கல்ல, சகோதரர் ஆக்குறாங்க, மக்காவிலேருந்து வந்த ஒரு ஆளுக்கு மதீனாவிலேருந்து வந்த ஒரு ஆள் என்ன செய்கிறாங்கன்னா ஜாயின்டாக ஆக்குறாங்க. ஆக்கினவுடனே இவர் வந்து ஒரு சகோதரோட சேர்த்து விட்டவுடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நான் வந்து உங்களை சகோதரர் ஆக்கிறேன், இந்த அருக்கனுடைய தோட்டங்கள் இதில் பாதி நீங்கள் எடுத்துக்கிறங்க, இந்த அருக்கனுடைய மரங்கள் அதில் பாதியை நீங்கள் எடுத்துக்கிறங்க, இந்த என்னுடைய ஆடைகள் துணிமணிகள் இருந்தால் இருக்குது இதில் பாதியை பிரித்து நீங்கள் எடுத்துக்கங்க, சகோதரன் ஆக்கணும்னா எல்லாம் பாதி பாதியாக நான் தந்துடுறேன், மனைவியை கூட நிறைய மனைவி இருக்கிற 2 மனை இருக்காங்க, 1 மனை நான் விவகாரத்து பண்ணுறேன் நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னார்ன்னு வருது, அது அவர் சொன்ன கருத்து, அப்படி மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லலை அப்படியும் சொன்னார் அவர், அந்த மாதிரிலாம் அந்த ஹதீஸில் வருது. அப்படி சொன்னோன்னு என்ன செய்வார்னா இவர், இது எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, அப்துல் ரஹ்மான் ஒரு ஆள் தான் இந்த முகா அன்சார்கள்ட்ட உதவியே பெறவே கிடையாது, அன்சார்னு சேர்த்து விடுறாங்க, அவர் என்ன லா ஹாஜத் அலீஃபி தாலிக்க, இதில் எனக்கு எந்த தேவையும் கிடையாது, உன்னுடைய துணிமணி நீயே வச்சிக்க, மரம் தோட்டம் தூரம் எதுவுமே எனக்கு வேணாம், ஹல்மின் சூக்கின் ஃபீ திஜாரத்தும், வியாபாரம் பண்ணுற இடம் எங்கே இருக்குது சொல்லு, வியாபாரம் பண்ணுற சந்தை எங்கே இருக்குது அது மட்டும் வழிகாட்டு எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, கைநூக்காண்டு ஒரு அன்னைக்கு ஒரு சந்தை இருந்திருக்கு, அந்த சந்தையெல்லாம் ஊருக்கு தேவையான பொருள்லாம் விற்பாங்க, அந்த சந்தை தான் இருக்குதுன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா போய் அந்த நெய் இந்த பாலாடை கட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை வியாபாரம் பண்ணி அப்படி இப்படி எங்கேயோ போயிட்டார், வியாபாரம் பண்ணின்னு போனார், டக்குன்னு கொஞ்சம் நாளைக்கு பிறகு ட்ரெஸ் எல்லாம் புதுசாக போட்டுக்கிட்டு நறுமணத்தோடு சொல்லாட்ட வர்றாரு, அப்போ தான் அந்த வலிமா கொடுக்க சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா கொடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஆட்டை எடுத்து கொடுக்குறவரு கெப்பாசிட்டி ஆகிட்டார், எல்லாம் ஒரு பேரிச்சம்பளத்துக்கு கஷ்டப்படுற ஒரு நேரத்தில் ஹிஜ்ரத்து பண்ணி வந்த வீசுநகையும் வெறுங்கையுமா வர்றாரு, ஒன்று எடுத்துக்கிட்டுலாம் வரல மக்காவிலேருந்து வெறுங்கையாக தான் வர்றாரு, இவர் வியாபாரம் பண்ணி எந்த ஆச்சுன்னா தங்க பேரிச்சங்கோட்டை அளவுக்கு தங்கத்தை வந்து மகரா கொடுத்தன கல்யாணம் பண்ணேன், அதெல்லாம் அந்த ஒரு ஹதீஸ்லேயே வரும், புகாரில் 2048 2049 3780 3781 இந்த ஹதீஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு சம்பவங்கள் அதில் அடங்கி இருக்குது. அப்போ இவர் நல்ல பெரிய பறக்கத்தை சம்பாரிச்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் நல்ல ஒரு கல்யாணம் பண்ணிடுறாரு,
அந்த மாதிரி இருக்கிற அந்த எந்த ஒரு உதவியும் இந்த சுயமரியாதை கூட பிறருடைய உதவியில் எதுக்கு வாழணும், கை காலெல்லாம் தந்திருக்கிறான், ஹிஜரத்து பண்ணி வந்துட்டால் இன்னொருத்த தயவுல தான் இருக்கணுமா, எனக்கு நான் உழைச்சி சாப்பிடுவேன், உழைச்சி தான் சாப்பிடுவேங்கிறதுல உறுதியாக இருந்தார். எல்லா பரஞ்சு நமக்கு ஒரு பாடம் இருக்குது, நீங்கள் உழைச்சி தான் சாப்பிடணும், கையேந்தக்கூடாதுன்னு நினைக்கும் போது அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, ஹதீஸ் அப்படி இருக்குது. யார் ஒருத்தர் மனிதர்கள்ட்ட கையேந்தக்கூடாது நினைக்கிறானோ அல்லாஹ் வந்து அந்த மாதிரி அவர்களை ஆக்கி வைப்பான் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி இவர் அந்த அவருடைய அந்த சுயமரியாதைக்காக என்னாச்சுன்னு சொன்னால், பின்னாடி வரும் அவருடைய சொத்து பட்டியல் வரும், அவ்வளவு சொத்துக்கள் வந்தால் நம்ம இன்னைக்கு கூட கற்பனை பண்ண முடியாது. அந்த மாதிரி தாறுமாறாக நினைஞ்சார், அவரே சம்பாதிக்க ஆரம்பித்தார் பரக்கத்தா. இது ஒரு விஷயம். அடுத்ததாக இவரை பற்றி அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இவருக்கு உடம்பில் ஒரு அந்த ஒரு சொறி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து இவர் ஆடை அணிஞ்சார்னு சொன்னால் அது வந்து உரசி உரசி புண்ணாக போயிடும். அவருக்காக ரசூலுல்லா என்ன செய்வாங்கன்னா, நீ பட்டாடை அணிஞ்சிக்கிற அனுமதி கொடுப்பாங்க. பட்டு துணி இருக்குல்ல, அந்த பட்டு துணி வந்து காயத்தில் உரசினாலும் ஒன்றும் ஆகாது, அது வலுவலுன்னு இருக்கிறதுனால காயம் பட்ட மேனியில் கொண்டே நீ அதை போட்டால் கூட அது அந்த உரசி உரசி புண்ணாக்கும்பல அந்த ஒரு தன்மை இருக்காது. அப்போ இவருக்கு மாத்திர இவருக்கும் சுபயிருக்கு அப்படி இருந்துச்சு. இவருக்கு என்னஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டாடை அணிந்து கொள்வதற்கு சலுகை விதிகளை கொடுத்தார். ஆண்களுக்கு தடை இருக்குதுல்ல, இவருக்கு தடை இல்லை, இவருக்குன்னு இல்லை, இந்த மாதிரி நம்மளும் இருந்தாலும் தடை இல்லை. யாருக்கு இந்த மாதிரியான ஒரு முடவில் இந்த நம்ம போட்டுக்கிற துணியினால் நம்ம மேனியை உறுத்தி அதனால் சரங்கை புண்ணு இந்த மாதிரி ஆகுதுன்னு நம்ம இன்னைக்கு இருந்தாலும் நமக்கு இருந்தாலும் பட்டாடை வந்து தடுக்கப்பட்டது கிடையாது. பட்டு தான் அதுக்கு சிறந்த ஒரு ஆடை. பட்டு துணி போட்டால் தான் என்ன செய்யும், அந்த இந்த புண்ணு வந்து பெருகாமல் இருக்கும், புண் வளராமல் இருக்கும். அது புகாரில் 2019 என்ன சொல்கிறாங்கன்னா, ரஹஸ் அலி அப்து ரஹ்மான் பின் அவுஃப் ஸுபைர், அப்து ரஹ்மான் அவுஃபுக்கும் ஸுபைருக்கும் ரசூலுல்லா சலுகை அளித்தார்கள். ஃபி கமீசின் மின் ஹரீரன், பட்டு சட்டை போட்டுக்கொள்வதற்கு சலுகை அளித்தார்கள். மின் ஹிக்கத்தின் காணத்து பிகிமா, ரெண்டு பேருக்கும் இருந்த அந்த சோரி சிறங்கின் காரணத்தினால அது வந்து இப்படி ரசூலுல்லா சலுகை கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் சல்லாலே இவர் ஹாலிது பின் வலீது ஒரு பெரிய தளபதி, அவருக்கு தளபதி கீழே இவருக்கு போருக்கு போகிறார். அப்போ ஹாலிது பின் வலீது இவரை கொஞ்சம் திட்டி போடுறாரு. இது ரசூல்லாவு கேள்விப்பட்ட உடனே ஹாலிதை வந்து கட்டுமையாக ரசூல்லா எச்சரிக்கிறாங்க, யார் பண்ணி விளையாடுற, என்னுடைய தோழர்களை வந்து தோழர்னா நம்ம உடைய சகாபாக்கம்னா எப்படி வழங்கிட்டு இருக்கிறோம், யாரெல்லாம் ரசூல்லா காலத்தில் இருந்தாங்களோ எல்லாம் சகாபிங்கிறோம், அது ஒரு ஹதீஸ் கலைக்கு உள்ள இலக்கணம். ரசூல்லா வந்து சகாபியை பிரிக்கிறாங்க, ஹாலிது சகாபி இல்லைங்கிறாங்க, இவர் தான் சகாபிங்கிறாங்க. அப்போ அந்த ரசூல்லாவுடைய இலக்கணத்தின் பிரகாரம் சகாபிகளை எப்படி திட்டுறீங்கன்னு சொன்னதெல்லாம் யாருக்கு தான், இன்னொரு சகாபிக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ சகாபின்டா என்னங்கிற இலக்கணம் அதில் அடங்கியிருக்கிறது. இந்த விவரங்களையும் அந்த சம்பவங்களையும் சாலரம் என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.